அனைவருக்கும் வணக்கம். சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக சில்வர் எல்லாத்துலேயும் மூவ்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய சார்ட்டில் இப்போ மைக்ரோ ட்ரேடர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி சில்வர் மைக்ரோ ஷோ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2 ஃப்ரைடே மார்க்கெட், இதான் நமக்கு ஓப்பனிங் கேண்டில். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய பையிங் மொமெண்டமில் அப்படியே பாசிட்டிவாக ட்ரேடிங் வந்து போச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் பை கால் ஜென்ரேட் ஆனது. இன்றைக்கு வரைக்கும் இப்போ ஒரு நைட் 7 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த புல்லிஷ் மொமெண்டம் தான். சடனாக ஒரு பெரிய கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மாறுறதை நமக்கு இன்டிமேட் பண்ணும். எப்படி இன்டிமேட் பண்ணுன்னா கேண்டிலுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் இருக்குது, ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் ட்ரெண்டு வரையில் தான் கால்ஸே வந்து ஜென்ரேட் ஆகும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். அதாவது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் செட்டப் பண்ணியே வச்சுருக்கோம். கரண்ட் சுச்சுவேஷனில் பை ட்ரெண்ட் போயிட்டுருக்குது, நல்ல ஒரு டவுனில் இறங்கினோன்னே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகுது. செல் கால்ன்றனால ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கேண்டிலினுடைய கலர் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சில்வர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் எப்பயுமே நல்லா இறங்குதுன்னு தெரியும், ஆனால் எங்கே என்ட்ரி எடுக்கிறது, டார்கெட் எப்படி செட் பண்ணுறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கும். இறங்குற மார்க்கெட்னாலும் வேகமாகவே இறங்குற மார்க்கெட்னாலுமே நமக்கு டக்குன்னு ஒரு என்ட்ரி எடுக்கிறது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பெருசாக ஸ்டாப்லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ட்ரேடர்ஸ் புதுசாக வர்றவங்களுக்கு, பொதுவான ட்ரேடர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணிடும். மார்க்கெட் நல்லா இறங்குதுன்னு கண்டுபிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேண்டில்லேருந்து ஒயிட் கலர் லைன் செல் அட் 65,306 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் 65,306 என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். ஃபஸ்ட் டாரெட் ஒரு ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன், செகண்ட் டாரெட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறோம், இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் போகும்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் டாரெட் லைன். மேலே லைன் பார்த்திங்க அப்படின்னா அதே சமயத்தில் லாஸ் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் லைன், ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த சார்ட் இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் வெறும் கேண்டிலினுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி கேண்டிலில் நுணுக்கமாக பார்த்துக்கிட்டே வந்து நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஆட்டோமேட்டிக்காக வர்ற இந்த காலை பார்த்து ஜஸ்ட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் பாருங்கள், நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு மேலே கீழே அப்படியே ஒரு ரேலி மாதிரி போயிட்டே இருந்துச்சு. தேர்ட் கேண்டில் அதாவது கால் ஜென்ரேட் ஆகிட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி 65,120 அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளக்க டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மாறும் போதெல்லாம் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இந்த சார்ட்டில் வர கால்ஸ் பார்த்து ஆர்டர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா இன்ட்ராடே பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.